வணக்கம் குழந்தைகளே, இன்று நாம் 2வது வகுப்பு பாடப்பகுதியில் உள்ள பேசாதவை பேசினாலோட புக் பேக் எக்ஸசைஸ் பேஜ் நம்பர் 25. நீங்கள் இவரிடம் என்ன சொல்வீர்கள், நீங்கள் இவரிடம் என்ன சொல்வீர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன பண்றாங்கம்மா? ஃபர்ஸ்ட் பிக்சர்ல வந்து சார்ஜ் போட்டுட்டே ஃபோன் பேசுறாங்க. நம்ம சார்ஜ் போட்டுட்டே ஃபோன் பேசக்கூடாது, ஓகேவா? சார்ஜ்ல இருந்து போனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், போன் பேசணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போன் எடுத்து அதுக்கப்புறம் தான் பேசணும், ஓகேவா? சார்ஜ்ல இருந்து போன் எடுத்துட்டும் பேசணும். அடுத்த பிக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்த படத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து சத்தம் போட்டுட்டு பேஷண்ட்டுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? அங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அங்க போயிட்டு நம்ம அமைதியா இருக்கணும். பேஷண்ட் வந்து ரொம்ப இதா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கூடாது. அங்க சைலண்ட் பிளேஸ்ன்னு ஏற்கனவே எழுதியிருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணணும், அமைதியா அங்க போயிட்டு நமக்கு என்ன அங்க வேலையோ அதை முடிச்சுட்டு வந்தா போதும், ஓகேவா? யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாது. 3வது படத்துல என்ன கொடுத்திருக்காங்க? சாப்பாடை வேஸ்ட் பண்றாங்க. அவங்க வேஸ்ட் பண்றாங்க. நமக்கு முடிந்த அளவுக்கு சாப்பாடை அம்மா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடணும், சாப்பாடை கீழே போடக்கூடாது. ஏன்னா எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க இல்லையா, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம நாம இப்படி சாப்பாடை கொட்டக்கூடாது, ஓகேவா? 4வது பிக்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க? நாய் மேல கல் போடுறாங்க. எந்த ஒரு விலங்கினத்தையும் நம்ம துன்புறுத்த கூடாது, ஓகேவா? அந்த நாய் மேல கல்லை போட்டா அது என்ன பண்ணும், கோவப்பட்டு நம்மளையும் கடிக்க தான் செய்யும், சரியா? எந்த ஒரு விலங்கினத்தையும் நம்ம துன்புறுத்த கூடாது. ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க? படத்துல சார்ஜ் போட்டுட்டே பேசுறாங்க. சார்ஜ் போட்டு போன் பேசுறாங்க, ஓகேவா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், சார்ஜ் வந்து போனை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம போன் எடுத்து பேசணும், ஓகேவா? ஹாஸ்பிட்டல் போனா என்ன பண்ணோம், நமக்கு என்ன வேலையோ அதை முடிச்சுட்டு அமைதியா வரணும். தேவைன்றதை மட்டும் பேசிட்டு அங்க போய் விளையாடுறதோ சத்தம் போட்டு கத்தி பேஷண்ட்டுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரியோ நோயாளிகளுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரியோ பண்ணக்கூடாது, ஓகேவா? 3வது பிக்சரை பாருங்க. அந்த பாப்பா வந்து அதிகமான சாப்பாடை வந்து போட்டுட்டு மீதியை வந்து என்ன பண்றாங்க, சாப்பிட்ட அளவுக்கு சாப்பிட்டு மீதியை வந்து குப்பை தொட்டில கொட்டுறாங்க. அப்படி கொட்டக்கூடாது, வேணுங்கிற அளவுக்கு மட்டும் அம்மா கிட்ட சாப்பாடு வாங்கி கேட்டு சாப்பிடணும், ஓகேவா? 4வது படத்துல பாருங்க, அந்த பையன் வந்து நாய் மேல கல்ல தூக்கி எறிகிறான். எந்த ஒரு விலங்கினத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்த கூடாது, சரியா? வாயில்லாத ஜீவன் இதை அடிக்காதன்னு சொல்ல தெரியாது, ஓகேவா? நன்றி குழந்தைகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.